வணக்கம் நண்பா, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற மூவி ரிவ்யூஸ், மூவி சஜஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு வேறாரம் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம 1993 வெளியான விஜயகாந்த் சார் படத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இந்த படத்தோட கதை என்ன, இந்த படத்தில் விஜயகாந்த் சாரோட ஆக்டிங் என்ன, அவரோட கெரியரில் இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு சில விஷயங்களை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பழைய படத்தை பற்றி பேசுறதுக்கான காரணம் என்னென்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஸோ மறுபடியும் ஒரு நினைவுபடுத்துகிறேன், இப்போ இருக்க நிறைய பேர் வந்து பழைய படங்களை பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு அடையாளப்படுத்தும் முயற்சி தான், ஒரு நல்ல படத்தை எடுத்து அடையாளப்படுத்துகிற முயற்சி தான் இது. ஸோ முன்னாடியே நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப சூப்பரான படத்தை வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை, ஆவரேஜான நிறைய படங்கள் இருக்குது. ஸோ அந்த படத்தில் நிறைய நல்ல சீன்கள் இருக்கும். கிரிட்டிசைஸ் வைஸ் அந்த படம் வந்து ரொம்ப மோசமான விமர்சனத்தை பெற்றிருந்தா கூட மக்கள் நல்ல வரவேற்பு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா படங்களும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற படம் வந்து ராஜதுரை 1993 வெளியான படம், விஜயகாந்த் சாரோட படம். இந்த படம் வந்து நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா இது வந்து டிவிலையுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் போடுவாங்க. ஸோ அதே சமயம் இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கான ஆட்களும் ரொம்ப கம்மி, ஏன்னா வந்து நம்ம வானத்தை போலை பற்றி பேசுவோம், இல்லை வல்லரசு வாஞ்சிநாதன் இந்த மாதிரி படங்களை பற்றி தான் பேசியிருப்போம். பட் ஆனால் இந்த படம் வந்து முற்றிலும் கொஞ்சம் மாறுபட்ட படம் விஜயகாந்த் சார் அவர்களுக்கு. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தோம்னா, இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டியூயல் ரோல் கதை தான், தந்தை மகன் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற ஒரு சில விஷயங்கள் தான் படத்தோட கதை. ஸோ இந்த படத்தோட ஒரு விரிவான கதை என்ன அப்படின்றத சொல்கிறேன். விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி, ஒரு கிராமத்துக்கு வந்து வாண்டடாக நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ அங்கே வந்து ஒரு பெரிய ரவுடி வந்து அந்த ஊரையே வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கான். அவர் தான் வந்து ஆனந்தராஜ் அவர்கள் அங்கே இருக்காரு. ஸோ அந்த ரவுடி வந்து ஆனந்தராஜ் தான். அவர் வந்து ரொம்ப ஒரு அந்த ஊர்லேயே வந்து ஒரு மோசமான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு நிறையா போலீஸ்காரங்களை கொன்னுட்டு ரொம்ப சுதந்திரமாக அந்த இடத்துல இருக்கார். ஸோ அந்த இடத்துக்கு வந்து இவர் வாண்டடாக நாங்கள் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறார் விஜயகாந்த் சார். போய் அவர் ஆனந்தராஜ் அவர்களோட ஒட்டுமொத்த கூட்டத்தையும் அழிக்கிறாரு. கடைசியாக ஆனந்தராஜ் அவர்களை சட்டத்து முன் நிறுத்தி அவருக்கு வந்து தண்டனையை வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ அந்த தண்டனையை வாங்கி கொடுத்த பிறகு ஆனந்தராஜ் அவர்கள் வந்து சொல்கிறார் விஜயகாந்த் சார்கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து, நான் கண்டிப்பாக என்கிட்ட இருக்க பணத்தை வச்சு நான் ஒரு 6 மாதத்தில் வெளியே வந்துடுவேன், வெளியே வந்து கண்டிப்பாக உன்னை பழி வாங்குவேன். ஸோ அவனை வந்து துப்பாக்கி வச்சு சுடுறதோ இல்லை கத்தியை வச்சு குத்துறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய மாட்டேன். அதுக்கு மேலே ஒரு விஷயத்தை உனக்கு நான் தரப்போகிறேன், வெளியே வந்து உன்னை அப்படி தான் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விட்டு உள்ளே போகிறாரு. ஆனந்தராஜ் அவர்களும் வெளியே வந்துடுறாரு ஜெயிலில் விட்டு. வெளியே வந்த உடனே என்ன பண்ணுறாருன்னா விஜயகாந்த் அவர்களோட மகனை வந்து கடத்துறாரு. அந்த மகனை கடத்தி தன்னோட மகனாக வளர்க்குறாரு. அவங்க அப்பா யார் அம்மா யாருன்னு சொல்லாமல் நீ வந்து எனக்கு பிறந்த பிள்ளை அப்படின்ற மாதிரியே வந்து சொல்லி வளர்க்குறாரு. ஸோ அவர் வந்து தன்னோட விசுவாசியாக வளர்க்கிறாருன்னு சொல்லலாம். ஸோ தாம் செய்கிற எல்லா அயோக்கியத்தனமும் அவருக்கு கற்றுக் கொடுக்குறாரு. தான் என்னென்ன தொழில் செய்கிறோமோ எல்லா தொழிலையும் அவருக்கு பங்கு கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து மகன் விஜயகாந்த் வந்து இவர் ரொம்ப க்ளோஸாகவே வளர்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அவருமே வந்து அவங்க அப்பா மேலே வந்து ரொம்ப பாசமாக இருக்காரு. ஸோ அப்பா அப்படின்னா வந்து ஆனந்தராஜ் அவர்கள் அவங்க மேலே வந்து ரொம்ப பாசமாக இருக்காங்க. ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா வந்து ஆனந்தராஜ் அவர்கள் வந்து தன்னோட மகன் அதாவது வந்து விஜயகாந்த் அவர்களை அவங்க அப்பாவுக்கு எதிராக வந்து தூண்டி விடுவார். ஸோ அவங்க அப்பாவுக்கு எதிரான சில விஷயங்களை செய்ய சொல்லுவார். ஸோ அந்த விஷயங்களையும் வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து தவறாமல் செய்வார். அப்படி தவறாமல் செய்யக்குள்ள ஒரு கட்டத்தில் வந்து விஜயகாந்த் அவர்களோட அதாவது அப்பா கிட்ட மகனை மாட்டி விடணும்னு சொல்லி ஒரு பிளான் போடுறாரு. அந்த பிளானில் மகன் விஜயகாந்த் வந்து போயிட்டு அப்பா கிட்ட மாட்டிக்கிறாரு. ஸோ மாட்டிக்கிட்ட உடனே அவர் கண்டுபிடிச்சிடறாரு, இவன் தான் நம்ம பையன், நம்ம முகஜாடையிலே இருக்கான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடறாங்க. இதுக்கிடையில் வந்து அவங்க அம்மா அதாவது வந்து விஜயகாந்தோட அவங்க அம்மா வந்து அவங்கள பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்களுமே வந்து தன்னோட மகன் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்கிறதுக்காக போவாங்க. அப்போ தான் அந்த காவல் நிலையத்தில் வந்து மகனை வந்து தலைகீழாக கட்டி போட்டு அப்பா விஜயகாந்த் அவர்கள் வந்து அடிச்சுக்கிட்டு இருப்பார். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பாச போராட்டம் நடக்கும். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் கதை. ஸோ ஆனந்தராஜோட உண்மையான உருவத்தை வந்து விஜயகாந்த் மகன் விஜயகாந்த் புரிஞ்சிக்கிட்டாரா, இல்லை தந்தை மகனுக்குள்ள ஒரு பாசம் வந்து அதிகரிச்சுதா, இல்லைனா ரெண்டு பேரும் மறுபடியும் மோதலில் தான் இருந்தாங்களா, அப்புறம் அம்மாவோட சென்டிமெண்ட், அம்மா எப்படி வந்து அந்த விஜயகாந்த் மகன் விஜயகாந்தை திருத்ததுக்காக போராடுறாங்க இப்படின்னு ஒரு சில விஷயங்களை வச்சு ரொம்ப அழகாக வந்து ஒரு சென்டிமெண்ட் ஸ்கெட்ச் போட்டு சூப்பராக பண்ணியிருப்பாங்க ஸ்க்ரீன் ப்ளே. ஸோ ஸ்க்ரீன் ப்ளே யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் தான் வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பார். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி படங்களில் வந்து ஒரு அப்பா ஒரு பையன் வந்து மோதல் இருந்துச்சு அப்படின்னா வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். அந்த சென்டிமெண்ட் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ் எல்லாமே. ஸோ ஆனால் வந்து எச் ஏ சந்திரசேகர் அவர்கள் வந்து அப்பயே அந்த விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பார். ஏன்னா இந்த படத்தில் வந்து ஆக்ஷன் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ ஸோ அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா வந்து சென்டிமெண்ட் சீனும் இருக்கும். அந்த சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாமே வந்து ரசிக்கும்படி இருக்கும். அதுதான் இந்த படத்தோட வந்து மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இந்த படத்தோட கதை என்னென்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு சொல்லிட்டேன், சென்டிமெண்ட் தான் ப்ளஸ்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த படத்தில் நமக்கு பிடிச்ச சீன்ஸ் என்னென்ன இருக்குன்னு நான் சொல்கிறேன். முதல்ல வந்து ஒரு அப்பா ஒரு பையன் இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிற சீன் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா ஒரு கார் சேசிங் அப்புறம் சந்திப்பாங்க. ஸோ அந்த சீன் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து
மகன் விஜயகாந்த் வந்து தலைகீழாக தொங்க போட்டு அடிப்பார் அப்பா. ஸோ அப்போ வந்து ஒரு பாச புரோட்டா நடக்கும், கணவனா மகனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சீக்வன்ஸ் நல்லாயிருக்கும். அப்புறம் கிளைமேக்ஸ், கிளைமேக்ஸில் வந்து ஆனந்தராஜா அவர்களோட உண்மையான உருவத்தை வந்து இவர் எப்படி புரிஞ்சிக்கிறாரு, புரிஞ்சிக்கிட்ட பிறகு அப்பாவுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறாருன்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அது மீது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் சென்டிமெண்ட் சீன் தான் நம்மளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் சொன்ன இந்த மூணு காட்சிகளுமே அந்த சென்டிமெண்ட் சீன்ஸ் உள்ள காட்சிகள் தான். இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா முதல்ல வந்து ஒரு அப்பா விஜயகாந்த் அப்படின்னு சொல்லி அவரை சுற்றி ஒரு சில விஷயங்களை காமிப்பாங்க. அப்புறம் வந்து மகன் விஜயகாந்த் அவங்களை சுற்றி ஒரு சில விஷயங்களை காமிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கதைக்குள்ளே வரும். ஸோ அந்த சீன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் போர் அடிக்கும். அதுவும் இல்லாமல் வந்து பாடல்கள் வந்து அடிக்கடி வர்றதால வந்து ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டாக போகிற ஸ்க்ரீன் ப்ளேயில் ஒரு பாடல் வந்தால் எப்படி இருக்குமோ இது அதை விட வந்து கொஞ்சம் நெருடலாக இருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப ஸ்லோவாக போகும் ஸ்க்ரீன் ப்ளே, அதில் டக்குன்னு ஒரு பாடல் வந்தால் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா அந்த பாடல்கள் ப்ளஸ் வந்து சில பல சீன்ஸ்கள் ஒரு ரெண்டு மூணு சீன்ஸ் தான் இருக்கும், ஒரு சில காமெடி சீன்ஸ் அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான உணர்வை தரும். காரணம் என்னென்னா அந்த ஆக்ஷன் சென்டிமெண்ட் இது ரெண்டும் சேரக்குள்ளே வந்து ரொம்ப ஈஸியாக அந்த படத்தோட கனெக்ட் ஆகிடுவோம். நம்ம கனெக்ட் ஆகிறது மட்டும் இல்லை, அந்த படம் வந்து நமக்குள்ளுக்குள்ளே நிறையா ஃபீலிங்ஸை வந்து கொடுக்கும். ஏன்னா அந்த சென்டிமெண்ட் சீன்ஸ் வந்து அப்படி தான் இருக்கும் இந்த படத்தில். ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. அதே சமயம் வந்து அமேசான் ப்ரைம்லேயும் வந்து இந்த படம் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு வாங்க. இந்த படத்தை யார் யார் பார்க்கலாம் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து விஜயகாந்த் சார் படமா அப்படின்னு சொல்லி இந்த காலத்துக்கு இளைஞர்கள் வந்து யோசிப்பாங்க. அதுக்காக தான் அந்த படத்தை வந்து யார் பார்க்கலாம்னு சொல்லிடுறேன். இந்த படம் வந்து ஒரு சென்டிமெண்ட் ஓரியன்டாக தான் இருக்கும், ஃபுல்லாகவே சென்டிமெண்ட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு குடும்பத்தோட ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ காட்சிகள் வந்து இந்த படத்தில் நிறைவாக இருக்கும். அதேமாதிரி வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் படம் பிடிக்கும், ஒரு அப்பா மகன் மோதல் இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அதை ரொம்ப ரசித்து பார்ப்பேன் அப்படின்னா வந்து இந்த படத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஸோ இந்த படம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த படம் யார் யார் பார்க்கலாம்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த காலத்து இளைஞர்களுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ஒரு ஆக்ஷன் ஒரு சென்டிமெண்ட் இது ரெண்டுமே இந்த படத்தில் இருக்கிறதால நான் சொல்கிறேன். ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு வாங்க. நம்ம நாளைக்கு வேறு ஒரு படத்தை பற்றி பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் வேறுபது உங்கள் ரஞ்சித். பை.